பெருந்துயரம் நிகழ்ந்து விட்டது. அருகிலே இருக்கிற நமது சகோதர மக்கள் வாழ்கிற கேரளாவில் வயநாடு, கேரளாவே மிக அழகான ஒரு நாடு. அதிலே வயநாடு மிகவும் மிகவும் ஒரு அழகு வாய்ந்த ஒரு நிலப்பரப்பு. நம்முடைய கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு போல ஒரு அழகியல் நிலப்பரப்பு. அது கடவுளின் தேசம் என்று கவிஞர் பெருமக்கள் அறிவார்ந்த அறிஞர்கள் எல்லோரும் அதை பாராட்டுவார்கள். என் அருமை தம்பி தங்கைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், இந்தியா நிலப்பரப்பு முழுமைக்கும் நீங்கள் பயணம் செய்து பாருங்கள். விண்ணூர்தியில் கேரளாவுக்குள் பறக்கும் போது விண்ணூர்தியிலிருந்து கீழே குனிந்து பாருங்கள். ஆங்காங்கே வெள்ளையாக சில கட்டிடம் தெரியும், ஆங்காங்கே. அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்குங்கள், ஆங்காங்கே பச்சையாக ஏதாவது தெரியும். நம்மதான் கேடுகட்டு கேவலம் கட்டு இருக்கிறோமான்னு நினைச்சு மத்த மாநிலங்களுக்கு பறக்கும் போது நம்மளை விட கேவலம் கட்டவன் நிறைய பேர் இருக்காங்க. அங்கேயும் பல கருணாநிதி அவன் பேரம்பேத்திகள் பிறந்து அந்த தேசத்தில் இன்றைக்கு பேரிடர், மலை சரிவு, மணல் அரிப்பு. ஆனால் அந்த பெரும் துயரத்தை விட என் மனதை பெரிதும் காயப்படுத்தியது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆட்சியாளர்கள், இயற்கையை பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெரும் காதலர்கள், அமைச்சர் பெருமக்கள், சூழியல் ஆர்வலர்கள் எல்லாம் பேசியதை நான் கேட்டேன். காடுகளை வெட்டியதுதான், அழித்ததுதான் அதற்கு காரணம். ஒரே நேரத்தில் ஓராயிரம் ஈட்டி என் நெஞ்சில் வாய்ந்தது மாதிரி இருந்தது. நம்ம பாட்டை முப்பாட்டை மாத்தா பெண் போய் காட்ட வெட்டின மாதிரி வெட்டின அயோக்கிய பயிலே போயிட்டு இருக்காங்க. காடுகளை அழித்தது இவர்கள் தான், அவர்களே இப்போது பேசுகிறார்கள். காட்டை அழித்ததுதான் இந்த நிலச்சரிவுக்கு, மண் சரிவுக்கு, மலைச்சரிவுக்கு காரணம் என்று நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நாம் போதிக்கும் போது அவர்களுக்கு புரியாது, பாதிக்கும் போது புரியும் என்று. இப்போது நமக்கு முன்பு சொல்கிறார்கள் காடுகளை அழித்ததுதான். காடுகளின் தேவை என்ன, அவசியம் என்ன? 300 அடி 250 அடிக்கு உயர்ந்து நிற்கிற மரங்கள், காடுகள் தன் வேரை ஆள் நிலத்திற்குள் பரப்பி புகுத்தி மண்ணை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளும், சரிவை தடுக்கும். இது இயற்கை. அது அறிவியல் என்றாலும், இயற்கை என்றாலும், உயிரியல் என்றாலும், எப்படி பார்த்தாலும் இதுதான் உண்மை. நீ அதை வெட்டின குட்ட பயிர தேயிலே காஃபியை போட்ட அரிச்சிட்டு போயிடுச்சு. ஒரு சங்கிலிதானே என் உடன் பிறந்தவர்களே, ஒரு சங்கிலிதானே, ஒரு இணைப்பு. அது உயிர் சங்கிலியா இருக்கட்டும், உணவு சங்கிலியா இருக்கட்டும், எல்லாம் 6 மாவட்டங்கள் அங்கிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே வருது, கன்னியாகுமரிக்குள்ள இப்படி வந்து ஒரிசா வரை போகுது. கன்னியாகுமரியில் பல ஆயிரக்கணக்கான வெடிமருந்து டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்த்து என்னுடைய மலையை நொறுக்கி எடுத்துட்டு போனேன். 3 கிலோமீட்டருக்கு அங்க மலையை தகர்ப்பதற்கு கல்குவாரிக்கு அங்க பாம் வைக்கும் போது, வெடிமருந்தை வைக்கிற போது, தொலைதூரத்தில் இருக்க கிராமத்தில் இருக்க வீடுகளின் சுவர்கள் வெடிக்கும் போது, இங்கே நீ வைக்கிற மலையில் அதிர்வு அங்கே வெடிக்காத? இந்த அடிப்படை அறிவு ஏன் உங்களுக்கு இல்லை? எல்லோரையும் கொண்டு விட்டு துறைமுகம் வெட்டி பிணத்தை ஏற்றுமதி செய்யப் போகிறாய், எண்ணத்தை ஏற்றுமதி செய்யப் போகிறாய், இதற்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது? யாரிடத்தில்? எப்படிப்பட்ட அறிஞர்கள் வாழ்கிற நிலத்திலே நீங்கள் ஆட்சியாளர்களிடத்திலே அவர்கள் ஆட்சியின்களை வாழ்கிறீர்கள்? நீர் வழிந்து ஓடுகிற காவாய்கள், தாரைகள், அரிப்பு ஏற்படுது என்று இருபுறமும் கான்கிரீட் சுவர்கள், சிமெண்ட் செங்கலை வைத்து, கற்களை வைத்து கட்டி எழுப்புவதை உலகத்தில் எந்த நாட்டில், எந்த நாட்டு அறிஞர் நீர் மேலாண்மையில் இது செஞ்சிருக்கான் பார்த்துருக்க? உன் முன்னோர்கள் அப்படிதான் செஞ்சானா? கரையை அரிக்கிறது, மண்ணை அரித்து கொண்டு நீர் ஓடுகிறது என்றால் தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி கரை நடுக, மரம் நடுக. இது அடிப்படை அறிவு. அதை செய்யாம காங்கிரீட் மதில் சுவர் இப்படி சிமெண்ட போட்டா
இந்த இருவோரமும் கசிந்து கசிவு நீர் பாசனத்திற்கு பல லட்ச ஏக்கர் காய்ந்து கிடக்கிறது. கசிவு நீர் பாசனம், வண்டு மண்புழு நண்டு நத்தை எல்லாம், பாம்பு எலி எல்லாம் அந்த தண்ணி, அந்த தண்ணி போய் ஓரத்துல போய் அந்த இதுல தான் வாழும். தவளை மண்புழு நண்டு நத்தை அவைதான் இந்த மண்ணை வளப்படுத்தும். நீ சிமெண்ட போட்டா எங்கடா போய் இது வாழும்? இங்க வாழும். இங்க பேசிட்டு இருந்த நம்ம அம்மா பேசினாங்கல்ல, பேராசிரியர் அம்மா தமிழ்ச்செல்வி, ஒரு ஏரி எல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க. நம்ம நின்று பேசுற இடமே ஏரிதான் என்றாயே. நீரின்றி அமையாது ஒழுக்கு என்று வாடியவனுக்கே கோட்டம் ஏரியை தூத்துட்டு தான் கட்டப்பட்டிருக்கு. இதுக்கு பேரு லேக் ஏரியா. ஏரி எங்கையா? அங்கிட்டு போறியா? அதுதான் பதில். இந்த இந்த பகுதிக்கு பேர் என்ன சொல்லு? லேக் எங்கடா? இதுதான் இது எங்க அப்பத்தா சொல்லும்ல, கால கொடுமைப்பா, வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. புதுசு புதுசா சொல்லுவான், மேகம் வெடிச்சிருச்சுன்ட்டு. குண்டு வச்சது யாருடா? புவி வெப்பமாயிருச்சுமா? வெப்பமா ஆச்சா? நீ ஆக்னிய. பருவநிலை மாறிச்சு, மாத்தினியா மாறிச்சா? தம்பி நீ வசமா எங்கிட்ட சிக்கிட்ட. தம்பி நீ என்னை தேடி வந்துதான் தீரணும், வழியே கிடையாது. நீயா புதுசு சிந்திச்சு புதுசா சிந்திச்சு பேசுற மாதிரி பேசுவ, நான் பேசினதுதான் பேசுவ. என்கிட்ட உன் அதிகாரம் இருக்கு, ஊடகம் இருக்கு. எப்படி இருக்கு பாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு பார்த்தா வணிகர்கள் ஒரு அஞ்சாறு பேர் உட்கார வச்சுட்டு, எங்கும் தமிழ் இல்லை, தமிழகத்தில் தமிழ் இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. யாரோ சொல்றான். ஐயா நீங்க சொல்லல. நீங்க தெருவில் போகும்போது கண்ணை நல்லா மூடிக்கிட்டு குதிரைக்கு கடிவாளமா அப்படியே போறீங்க, தெருவில் இருபக்கம் பார்க்கல. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். முழக்கத்தை நீங்க முன்வைக்கல, திராவிடம் எங்க இது முன்வைக்க போறான். முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், அதை முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள். தமிழகத்தின் தமிழ், தெருவில் தமிழ், அதையும் முன்வைத்தது எங்கள் முன்னவர்கள். மணக்க வரும் தென்றலிலே குளிராய் இல்லை, தோப்பில் நிழலாய் இல்லை, தனி பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. இது எங்கள் தாத்தன் புரட்சி பாவலன். தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை உன் தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான். இப்ப நாங்க என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க. பேரு தமிழ்நாடு என் உடன் பிறந்தவர்களே, தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இது சுடுகாடு. எங்க தமிழ் இருக்கு? எங்க தமிழ் இருக்கு? ஏ ஒண்ணு இல்ல, நீ எவ்வளவு பெரிய அறிவார்ந்த நாட்டில் வாழ்றாயின்னு மட்டும் பாரு. இந்த இடத்துல என்ன எழுதிருக்கு பாரு, நடைபாதை நடப்பதற்கு, நடைபாதை நடப்பதற்கு என்று கூட தெரியாத அடிப்படை அறிவில்லாத மக்களாக இந்த சமூகத்தை உருவாக்கியிருக்காங்க. சூடு ஆறிச்சு, ஏன்னா நான் சூடாயிட்டதுனால இவனுக்கு முன்னாடி நம்ம சாதாரணம்னு அது ஆறிச்சு. சரி ஆயிடுச்சு. இதுதான் இவங்கது. அந்த ஒரு நாள் அறிக்கை, அது யாருக்காக விடப்பட்டதுன்னு உனக்கு தெரியும். அது தமிழ் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. நீங்க உணரல, கடத்தருவில் தமிழ் இல்ல, வீதியில தமிழ் இல்ல. தமிழை நேசிக்கிற பெருந்தகையே, சென்னை கடற்கரையில் சென்று பாருங்கள், நம்ம சென்னை என்று எழுதியிருக்கிறது. நம்ம சென்னை என்று எழுத்திருக்கிறது. என் தம்பி தங்கைகள் போனா பாருங்க, நம்ம தமிழ்ல இருக்கு. சென்னை எந்த மொழியில் எந்த எழுத்தில் இருக்குது? தமிழ் வாழ்க! திராவிட மாடல், திராவிடம் சமஸ்கிருதம், ஆங்கிலம் மாடல் இங்கிலீஷ், தமிழ் வாழ்க. இதாண்டா இவங்க ஆட்சி முறை. அது திடீர்னு ஐயா ரகுபதி அவர்களை பார்த்து, இல்ல ஐயா பெரியார் அவர்கள் வந்து ராமரசர் பலடிச்சாரு, தீ வச்சு கொளுத்தினாரு, அதெல்லாம் ஒண்ணும் சரி வரல, அவர் அசிங்கப்படுத்த முடியல, இது ராமர் ஆட்சி தான்ட்டாரு, செத்தான் ராமன். அதோட கதை முடிஞ்சு. இதை விட ராமரை இழிவாக ஒருத்தரும் சொல்ல முடியாது. இப்ப பெரியாரை விட பெரிய கழகக்காரர், பெரிய புரட்சியாளர், பெரிய சமூக சீர்திருத்தவாதி
ஐயா ரகுபதி அவர்கள் தான். புரியுதுல்ல உனக்கு? புரியுதுல்ல கலைஞரை? நீ எல்லாமே அவமானப்படுத்திடுவ. இளம் கலைஞரே என்று உதயநிதி சொல்லும் போது கருணாநிதி கவலைப்படாத, அதோட வேட நமக்கு கவலைப்படுத்திட போறோம் சொல்ல. அது 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 மாதிரி நீ ஒரு ராமரை ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்ப. நாங்கெல்லாம் படிக்கும் போது கடவுள் கடவுளின் ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைப்ப. பசி இருக்காது, பஞ்சு இருக்காது, வறுமை ஏழ்மை இருக்காது, எல்லாருக்கும் உணவு கிடைக்கும், உடை கிடைக்கும், வாழ நல்ல வீடு இருக்கும், அங்க குற்றம் குறை இருக்காது, மது இருக்காது, கொலசை நடக்காது, கற்பழிப்பு இருக்காது, இதெல்லாம் இருக்காதுன்னு நினைப்ப. நீ அப்படிதான் நினைப்ப. அந்த ஆட்சி நீச்சின்ட்டாரு. ஒரு வார்த்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசல. இல்ல அப்படிலாம் இல்லையே. திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒருத்தன், ஒரு தலைவர் பெருமக்கள், ஒண்ணு வேணாம் அந்த வாடகை வாய்கள், பொறிக்கும் பொறைக்கும் கத்திக்கிட்டு இருக்கும்ல அந்த நாய்கள் கூட குலைக்கலையே, அது கூட குலைக்கல. அவங்க வசதியா பேசுவாங்க, வசதிக்காக பேசுவாங்க. இது பேச வேண்டிய பொருள் இல்லை, அவங்க விட்டுருவாங்க. என்னடா இவங்க திடீர்னு பார்த்தா முருகன் மாநாட்டில் பங்கேற்கிறார். யாரா முருகன்? யாரு புதுசா இப்பதான் அவங்க கட்சியில் சேர்ந்திருப்பார் போல் இருக்கு. அந்த மாநாட்டில் முருகன் யார் என்று ஐயா ஸ்டாலின் குறைஞ்சது 20 நிமிஷம் பேசணும். தாழ்ல எழுதி வச்சு படிக்காம பேசணும். அருணகதிரினார் எழுத திருப்பூர் பத்தி திருநகை முத்து அதை வந்து பாடணும். பத்தி திரு முத்து திருநகை பாட்ட பாடணும். வேணாவா என் மகன், என் மகன் பெரியவன் கூட வேணாம், மாவீரனை பாட வைக்கிறேன். அவன் திருவாசம் எனும் தேன் அவன் பாடுவான். நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, அவனா பாடுவான். குறுக்கணி பண்ணேன்னா கோவப்பட்டுருவான். ஏய் நான் பாடு பே சொல்லு பார்ப்போம். திடீர்னு முருகன் கண்ணுக்கு ஒருவரே திடீர்னு, நாங்கள் முருகன் எங்கள் மூதாதை முப்பாட்டன், அதுல அது கடவுளை முப்பாட்டன் கடவுள் என் பாட்டம் தாண்டா உங்களுக்கு கடவுள் ஆயிருக்கான். நாங்கள் முருகனை தூக்கும் போது முருகன் என் இன முன்னோன் எங்கள் தமிழ் கடவுள் என்று நான் வேல்வேல் வெற்றிவேல் என்று வேலை தூக்குகிற போது விமர்சித்த பெருமக்கள் இதே முரசொலியில் என்னை திட்டி இழிவுபடுத்தி எழுதிய கட்டுரை அங்கே இருக்கிற சோர பாண்டியர்கள் எங்களை பற்றி பேசியவர்கள் அவர்களாம் எங்க இதெல்லாம் இப்ப என்ன வாவிக்கு வாயில என்ன இருக்குது? எலி பேஸ்ட் இருக்கா, ஃபெவிக்கால் இருக்கா, என்ன போட்டு ஒட்டி வச்சிருக்கீங்க? எதையும் பேசல. திடீர் என்று முருகன் மேல உங்களுக்கு பாசம். நாங்கள் வேலை தடுத்தால் தமிழ்நாடு நாசமாயிரும், நீங்க வேலை எடுத்தால் எப்படி? இதே பிஜேபி வேலை தூக்குகிற போது பாராட்டி முரசொலியில் எழுதினீர்கள். அதே வேலை தூக்கி நாங்கள் திருமுருக பெருவிழா நடத்தும் போது விமர்சித்து எழுதினீர்கள். யார் பிஜேபி ஆர் எஸ் எஸ் தத்துவத்தின் அடிவரடிகள்? யார் நீங்களா நாங்கள்? யார் வந்தாலும் திமுகவை ஏத்திட்டியா சங்கி, அப்ப நீங்களான லுங்கி அங்கிய நீங்க யாரு? யாரு யார நீ யாரு சொல்லு. ராகுல் ஏதாவது கேள்வி கேளுங்களேன். மோடிக்கு ஆதரவாக பேசுகிறார். மோடி எதிர்த்து பேசுறதா அப்ப ராகுலுக்கு ஆதரவாக பேசுறதா? காலையில் எந்திரிச்சவனா விக்கிற போத பொருள் ஒன்னு ரெண்டு அடிச்சுட்டு தான் எந்திரிப்பாங்க போல் இருக்கு. என்ன தேதி எழுதி வைக்கிறது பேசுறது இதையெல்லாம் பேசு. திடீர் என்று முருகன் உங்கள் கண்ணுக்கு தெரிய காரணம் என்ன சொல்லுங்க? என்ன அதை சரி பண்ணும்? ராமர் ஆட்சி இங்க சரி பண்ணியாச்சு, இந்துக்கள் வாக்க சரி பண்ணியாச்சு, நல்லா கவனிக்கணும். இப்ப முருகன் முருகனை தூக்கிட்டு சீமான் திறான், நாம் தொம்மலர் திறான், அதை கொஞ்சம் சரி பண்ணு. அப்புறம் இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கு அந்த சிறுபான்மை பிரிவில் ஏதாவது பொறுப்பை போடு. ஏன்னா இப்போ 26 நெருங்கிருச்சு, இன்னும் 17 மாசம் தான் இருக்கு. அவனுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. அதை போடு, அதை போடு, அதை போடு போட்டு அவங்க. அப்புறம் யார் இருக்கிறா? ஜோ அருண் அருள் தந்திருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் லயலில் வேலை செஞ்சார், புனித வளர்னார் ஜோசப் கல்லூரியில் வேலை செஞ்சார். அவரை தூக்கி கிறிஸ்தவர் நலன் அங்கே ஒரு பொறுப்பு போடு. ஓட்டை கரெக்ட் பண்ணுறான் ராஜா, நீனும் தான் இருக்கியே. தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேரவு நினைவிடத்தில் ஒரு மாலை வைத்து விட்டால் கல்லர் மரவர் அகமுடையோர் வாக்கை கரெக்ட் பண்ணிடலாம், வாங்கிடலாம்னு அவன் நினைக்கிறான். நீ அதை நம்புற, அதுக்கு தான் சாய்க்கிற, அதுக்கு தான் ஓட்டு போடுற.
ஏன் உன் பாட்டம் புலித்தேவனுக்கு அதே மரியாதை தர்றதில்லை, ஏன் உன் பாட்டி வேலுநாச்சியாருக்கு தர்றதில்லை, ஏன் உன் பாட்டை மருதிருவருக்கு தர்றதில்லை, ஏன் தர்றதில்லை? ஏனால் இங்கே மாலையை வைத்து வணக்கம் செலுத்தி விட்டால் அந்த மூன்று சமூக வாக்குகளும் தனக்கு வந்து விடுதுன்னு நம்புறான். நீ அதை தான் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்க, அதான் செஞ்சுட்டு இருக்க. அதெல்லாம் இது வருது. யாரு சி கிறிஸ்தவரா, அவருக்கு ஒரு மீனை போடு, அவருக்கு ஒரு புழுவை போட்டு விடு. இது யாரு இஸ்லாமியரா, அவருக்கு ஒரு புழுவை போட்டு விடு. அதான நடக்குது. இது எதுக்காக நடக்குது? திடீர்னு வறுமை ஒழிப்பு புரட்சி பெண்கள் திட்டம். புரட்சி பெண் யாரு? புரட்சி பெண்ணுனா யாரு? முதல்ல என் தங்கச்சிகள் கல்லூரிக்கு போகும்போது 1000 ரூபாய் காசு கொடுக்குற, 1000 ரூபாய் கூட வசதி இல்லாத என் வீடு பெண்கள் வறட்சி பெண்கள் தானே ஒழிய புரட்சி பெண்கள் அல்ல. நீ எப்படி புரட்சி பெண்ண? புரட்சி பெண் என்றால் யார்? யார்? கணவர் இறந்து போனார், கைம்பெண்ணாக இருக்கும் போது பிள்ளைகளை விட்டு விட்டு இறந்து போனார். உங்களாலதான் குடிச்சு குடிச்சு எடுத்து போயிட்டான். பேச தெரியும். தமிழ்நாட்டிலே இளம் விதவைகள் அதிகமாக, இந்தியாவிலே அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இப்ப என்னமா நீங்க இப்படி சொன்னீங்களே இப்ப அப்படின்னா, அப்படி கேட்டால் வாய மூடு. இதுதாங்க கணவனை இழந்து விட்ட பெண் அவள் தன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு வேலைக்கு போகணும். தையல் பயிற்சி எடுத்துக்கொண்டால், திறன் மேம்பாட்டு பயிற்சி எடுத்தால், ஒரு துணி விற்பனை ஆடை விற்பனைகத்துக்கு போனால், உணவகத்துக்கு போனால், வேலை செய்தால், வருவாய் ஈட்டி தன் குடும்பத்தை காத்தால், தற்சார்பு பொருளாதாரத்தில் தன்காலிலே நின்று தன் குடும்பத்தை காத்தால், இவள் புரட்சி பெண். இவள் புரட்சி பெண். கால் விபத்தில் இழந்து விட்டாலும் ஓட முடியல, பாரா ஒலிம்பிக்கிலே அது ஓடி தங்கத்தை வெல்றா, பதக்கத்தை வெல்றா என்று ஓடுகிறவள் புரட்சி பெண். எத்தனை புரட்சி பெண்கள் இந்த நிலத்தில்! அதுக்கெல்லாம் அந்த பேரை வைக்கிறது இல்லை. இந்த புரட்சிங்கிற சொல்லு இவர்களால் தான் இழிவாய் போனதை அன்பு மக்களை. வரவெல்லாம் புரட்சி தலை, புரட்சி நடிகன், புரட்சி தளபதி, புரட்சி கிரட்சின்னு போட்டு புரட்சி வறட்சி சொல்லாக மாறிட்டது. இப்ப புரட்சிங்கிற சொல்ல உச்சரிக்கவே தடுமாற வேண்டியது. இது என்ன புரட்சி? என்ன புரட்சி? அப்படி ஏதாவது உருவாக்கியிருக்கா இந்த நாடு? பெண்கள் தங்கள் தங்களை தாங்களை தற்காத்துக் கொள்வதற்கு பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை தான் அறிவிச்சிருக்கா? தங்களை தாங்களை சார்ந்து வாழ்கிற தற்சார்பு பொருளாதார திட்டத்தை தான் அறிவிச்சிருக்கா? இல்ல. 1000 ரூபாய் ஏன் 1000? இளைய தலைமுறை பிள்ளைகளை தன் பக்கம் திருப்ப முடியல. கோட்பாடு செத்து போனது, தத்துவம் செத்து போனது, திராவிடம் தீந்து போயிட்டது. எங்க ஒரு தலைமுறை பள்ளி கல்லூரியில் படித்த தலைமுறை எல்லாம் தமிழ் தேசிய அரசியலை நோக்கி, சீமானை நோக்கி, புலிக்கொடியை தூக்கி ஓடி வருது. 35 லட்சம், 36 லட்சம் வாக்கா? அதுல குறைஞ்சது 30 லட்சம் வாக்கு இளைய தலைமுறை பிள்ளைகளின் வாக்கு என்பதை உங்களுக்கு மேசையில் இருக்கிற சர்வே புள்ளி விவரம் சொல்லு. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த ஓட்டை எப்படி, இந்த வாக்கை எப்படி நமக்கா திருப்பலாம்? எப்படி ஓட்டை டைவெர்ட் பண்ணலாம்? சீமான் போகாம எப்படி எடுக்கலாம்? அப்படின்னா, படிக்கிற கல்லூரிக்கு போற பிள்ளைகளுக்கெல்லாம் 1000 கொடுத்துரு. ஓட்டுக்கு அந்த நேரத்தில் காசு கொடுக்காது, கொடுக்கறதுக்கு பதிலாக ஒவ்வொரு மாசமும் கொடுத்து சரி பண்ணிடு. எப்ப கொடுக்கறது? ரொம்ப முன்னாடி இருந்து கொடுத்தா நிறைய தொகை செலவு பண்ண வேண்டியது வரும். தேர்தலுக்கு 10-15 மாசம் இருக்கும்போது கொடுத்தால் இப்ப 450 கோடி கிட்ட செலவாகுது. எதுக்கு? தமிழ் புதவன் திட்டத்துக்கு. தமிழ் புதல்வன். யார் தமிழ் புதல்வன்? திராவிட மாடல் ஆட்சியில் திராவிட புதல்வன் ஏன் இல்லை? எங்கள் ஐயா நல்லகனுக்கு கொடுத்த விருதிலே திராவிடர் தகைசால் திராவிடர் ஏன் இல்லை? இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் ஐயா அவர்களுக்கு கொடுக்க போற விருதிலே ஏன் தகைசால் திராவிடர் என்று இல்லை? தகைசால் தமிழர் யாரையா மாற்ற? இதை நாங்கள் பேசினால் இனச்சாவனிசம், இனவெறி, மொழி சாவனிசம், செப்பரேட்டிசம், பிரிவினவாதம், இதை ஏன் நீங்க இல்லை? திராவிட மாடல் ஆட்சி ஏன் தமிழ் புதல்வன்? அது ஏன் சொல்லுது? தமிழ் புதல்வன் திட்டம், திராவிட புதல்வன் சொல்லி பாரு, சொல்லி பாரு. திரும்பி கூட பார்க்க மாட்டான். இது கொடுமை. நாம் தமிழ் தேசியம் பேசும்போது, தமிழ் தேசியம் பேசும்போது பாரு, நம்ம தமிழ் தேசியம் பேசு ஃபாசிசம், செப்பரேட்டிசம், சாவனிசம், இனவெறி, இனவெறியை தூண்டுறோம், இன பாகுபாடு பேசுறோம், ஆன்டி நேஷனலிசம், ஆன்டி நேஷனலிசம், தேச துரோகம், இதெல்லாம். ஆனால் நாம் சின்ன பிள்ளைகளாக கால் டவுசர் போட்டு விவரம் தெரியாத காலத்திலே
தெலுங்கு தேசம் என்று கட்சி ஆரம்பிச்சார என் டி ராமா. அப்பெல்லாம் எங்க போய் புள்ளு பிடிக்கிட்டு இருந்த நீ? எங்க போய் இருந்த? எங்களை பாசிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் இனவெறிகள் தேச துரோகிகள் என்று பேசுகிற இந்தியர் திராவிடர், இந்த திராவிட கட்சிகள், இந்த திமுக, ஏன் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேச கட்சியோட கூட்டணி வைத்தது? பதில் உண்டா? யார் சொல்லுவா? எங்களை பிரிவினவாதி தேச துரோகிகள் செப்பரேட்டிஸ்ட் என்று பழி சொல்லுகிற பாரதிய ஜனதா எதற்காக தெலுங்கு தேசத்தோடு சந்திரபாபு நாயுடு அவர்களோட கூட்டணி வைத்து இப்ப பதவியில் இருக்கிறது? எதற்காக இருக்கிறது? நான் தமிழ் தேசியவாதி, பிரிவினவாதி, என்ன இதுக்கா என் வீட்டில் வந்து கூட்டணி பேசின? எதுக்கு பேசின? எதுக்கு பேசின? நீ உன்னோட கூட்டணி வந்தா எப்படி? உன்னோட வந்துடுறேன், உங்களோட கூட்டணி வந்துடுறேன். உங்க உங்க தலைவர் படத்துக்கு முன்னாடி என் தலைவர் படத்தை வச்சா நீங்க இருப்பீல? எப்படி இருப்பிய? எப்படி இருக்கும் பாத்துக்க. தெரிச்சு ஓடிடுவிய, மேடையிலவு கர மாட்டீங்க. ஒன்னொன்னே பார்க்கும்போது இங்க அணை கட்டியிருந்தோம், தடுப்பணை கட்டியிருந்தாங்க, காணாங்கிறான். என்னடா என்னடா தடுப்பணி? இப்ப வரைக்கும் சொல்றாங்க மத்திய அமைச்சர், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாருங்க, இப்ப சொல்றாருங்க இந்த பாராளுமன்ற கூட்டத்துல, 24க்குள்ள நாங்க எப்படியும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிருவோம். நம்பிட்டாலே இத ஏற்கனவே ராமர் கோயில், ராமர் கோயில் நாங்க யாராவது இப்ப பிஜேபி ராமரை பத்தி, ராமர் கோயிலை பத்தி என்ன? இந்த ரகுபதி ஐயா வந்து ராமர் ஆட்சி தான் பேசினதுக்கு முதலில் கோபப்பட்டிருக்க வேண்டியது பிஜேபி காரர்கள் தான். இவ்வளவு கேவலமான ஆட்சியாடா ராமர் ஆட்சி? என்ன கள்ளச்சாராயம் குடிச்சு சாகறாடா ராமர் ஆட்சி? 6 வயசு குழந்தை வீட்டுக்குள்ள இருந்தால் கண் வன்புணர்வு செய்து கொலை செய்யறான், 60 வயசு அம்மா தனியா இருந்தால் வன்புணர்வு செய்யறான், சாலையில போகும்போது தாலி ஆக்குறான், தோட இருக்கிறான், இதெல்லாம் தான்டா ராமர் ஆட்சி? ஒருத்தன் பேசல. ஏன் ராமருக்கு மார்க்கெட் இல்ல? எப்படி? தம்பி அகிலேஷ் யாதவ் முடிச்சிட்டான், அயோத்தியிலே பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட ஒருவரை போட்டு செருப்ப கட்டி நங்கு நங்கு அடிச்சு முடிச்சிருக்கான். இப்ப பேசுறது ராமரை பேச முடியாது, அந்த பிரச்சனை முற்று பெற்று விட்டது, ப்ராப்ளம் சால்வ். ராமருக்கு கோயில் கட்டிட்டு அங்க எல்லாம் குறுக்கல, ஐயோ ஒழுகுதுங்க. இப்ப பாராளுமன்ற கட்டு, என்னைக்காவது நீ மாணிக் தாகூர் விருதுநகருடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் பேசி நீ என்னைக்காவது பாத்திரிக்க? அவரே பேச வச்ச பெருமை ஐயா மோடிக்கு தான் உண்டு. எப்படி பெற்றாரு தெரியுமா? பாராளுமன்ற அவன் பேசுற அப்படி என்னங்க மழை பெய்த பாராளுமன்றத்துக்குள்ள தண்ணி வருது ஒழுகுதுங்க அப்படின்னு. ராமர் கோயிலும் ஒழுகுது, அவர் கட்டின ராமர் கோயிலும் ஒழுது, நாடாளுமன்ற கட்டடமும் ஒழுகுது. அதை பத்தி கவலை இல்லை. மக்கள் அழுவதை பற்றியே கவலைப்படாத அவர்கள் கோயிலும் நாடாளுமன்ற கட்டிடமும் ஒழுவதை ஒழுகுவதை பற்றி எப்படி கவலைப்படுவாங்க? அதை பத்தி அவங்களுக்கு ஒரு கவலை கிடையாது. இங்க உங்களுக்கு ஒன்று சொல்லணும் பாரு, தம்பி துரைமுருகன் அவர்களுக்கு வந்து பிணை கேட்கிறாங்க. இப்பெல்லாம் மாவட்ட ஆட்சியர் சில நீதிபதிகள் எல்லாம் ஆளுகிற கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் போலவே இயங்குகிறாங்க. அங்க ஒண்ணு என்ன இப்படி இப்படி பேசணும்? அப்படி எப்படி ஒரு முதலமைச்சர் ஐயா அது பேசல ஐயா அது பாட்டு? எப்படி அது பாட்டு? ஆமா அந்த பாட்டை நான் கேட்டிருக்கேன். கேட்டிருக்கீங்க இல்லையா? அது நாங்க எழுதலையா? நாங்க பாடலைங்க, நாங்க போடல, அது ஏற்கனவே இருந்த பாட்டு. ஆமா கேட்டிருக்கேன். அப்ப யூடியூப்ல உங்களுக்கு அதிக வியூவர்ஸ் வரணும்னு இது பண்ண, யூடியூப்ல இல்லைங்க மேடு, அப்ப அதிக பார்வையாளர் வரணும்னா கடைசியா என்ன தெரியுமில்ல அவர் சொன்ன தீர்ப்பு? ஊழலை பத்தி பேசுங்க, ஊழலை பத்தி பேசுங்க, ஊழலை பத்தி நிறைய பேசுங்க. ஏன் கருணாநிதியை பத்தி பேசுறோம்? ஊழலை பத்தி பேசுங்க, ஊழல் தான் நிறைய, அதனாலதான் கருணாநிதியை பத்தி பேசுறோம். ஐயா மாண்புமிகு நீதிபதி ஐயா புகழேந்தி அவர்கள உங்ககிட்ட அன்பா நான் சொல்லிக்கிறேங்க இல்லைங்கய்யா, நீங்க அதனாலதான் பேசுறோம். திருவிளையாடல் படத்துல பாத்தீங்க, பிரிக்க முடியாதது எதுவோ, பிரிக்க முடியாதது எதுவோ, அதுல பிரிக்க முடியாதது எதுவோ சொல்லுவாங்கல்ல, வறுமையும் புலமையும், அதுபோல பிரிக்க முடியாது எதுவோ அரசியலிலே ஊழலும் ஐயா கருணாநிதியும் பிரிக்க முடியாது. இது தெரியாம நீ ஐயா எங்க பாட்டேன் சூரபத்மே, இன்னொரு பாட்டை முருகன் போய் எங்களுக்காக எங்க பங்காளிகளுக்குள்ள சண்டை தான், அதை பகைவன் எங்களை வந்து கொண்டு விட்டான். அதுல
பாட்டி சூரபத்ம மனைவி வந்து போகாத போருக்குன்னு வீடு பரவாயில்ல. அவன் தோதா அவன் சொல்றான், முருகப்பிராணியினுடைய வரலாறை எழுதும் போது இந்த சூரபத்மனை எழுதாமல் முருகனுடைய வரலாற்றை எழுத முடியாது இல்லையா. அது மாதிரி ஊழலை பற்றி பேசும் போது ஐயா கருணாநிதி பற்றி பேசாம பேச முடியாது இல்லையா. அது மாதிரி ஒரு வரலாறு, ஒரு பெருமை தான், ஒரு பெருமை தான், பெருமை தான். இங்க இப்படி பாருங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவங்களால் கற்பனை செய்யப்படுங்க, அறப்போர் இயக்கம் அதை வெளியிடுது. அறப்போர் இயக்கத்தினுடைய உடன் பிறந்தார்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, தகவல் அறிய உரிமை சட்டத்தில் கேட்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி இந்த ஐயா வந்தோன்னு தெரியல. ஒரு துறையில் இப்படின்னா ஒவ்வொரு துறையும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்க. மொத்தம் 480 தனியார் அரசு பொறியியல் கல்லூரிகள், மொத்தம் 480. இதில் 52,500 பேராசிரியர் பெருமக்கள், 52,500. இதில் 224 தனியார் சுயநிதியில் தன்னிதி, சுயநிதி அது அது சமஸ்கிருதம், நம்ம தன்னிதினே பேசுவோம், தன்னிதி கல்லூரிகள் 224. இதில் பார்த்துக்கிறங்க நல்லா கொஞ்சம் 353 ஆசிரியர் பெருமக்கள், 353 பேராசிரியர் பெருமக்கள் ஒரு இடத்திற்கு மேற்பட்ட இடங்களில் கல்லூரிகளில் பணி செய்வதாக காட்டப்பட்டது. ஒரு இடத்திற்கு மேற்பட்ட இடத்துல நல்லா கொஞ்சம். இதுக்கப்புறம் ஒரு 5 பேராசிரியர் பெருமக்கள் 11 கல்லூரிகளில் முழு நேரமாக பணியாற்றுவதாக காட்டப்பட்டிருக்கு. 5 பேராசிரியர்கள் முழு நேரமாக 11 கல்லூரிகள். இதுல ஒரு பேராசிரியர் பெருந்தகை 32 கல்லூரியில், 32 கல்லூரியில் தொடர்ச்சியாக 32 கல்லூரியில் முழு நேரமாக பணியாற்றுகிறார் என்று பதிவு செய்து அது சம்பளம் வாங்கிறார். சம்பளம் யார் வாங்கியிருப்பான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். கவனிச்சுக்கணும். இது இல்லை, இதுல ரொம்ப கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி 211 பேராசிரியர்கள் எல்லாம் படித்தவர்கள், முதுகலை பட்டம் பெற்றவர்கள், முனைவர் பட்டம் பெற்றவர்கள், 211 பேர் 2,500 பணியிடங்களை அவர்கள் நிரப்பினதாக காட்டி, இவர்களே இங்க எங்க வேலை செய்யறாங்கன்னு காட்டி ஊதியம் பெற்றிருக்குது. அதில் 175 பேர் 972 பணியிடங்களை நிரப்பியதாக, இவர்கள் அத்தனை பேரும் முனைவர் பட்டம் பெற்றவர்கள். 175 பேரும் டாக்டரேட் பட்டம் பெற்றவர், பிஹெச்டி பண்ணி முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். அறப்போர் இயக்கம் கண்டுபிடிக்காத வரை அண்ணா பல்கலைக்கழகம் இதை ஒன்றும் கண்டுவில்லை. இப்போ அதை சொல்ற காரணம் பாருங்க, இது எப்படி கண்டுக்கிறாங்க? இல்லை இல்லை, அவங்க வந்து ஆதார் அட்டை கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரே பல அட்டைகளை கொடுத்துட்டாரு. ஆனால் இவங்க நமக்கு என்ன கற்பிச்சான், ஆதார் அட்டை தான் எல்லாத்துக்குமான பெருத்த அடையாளம், எல்லா வலிக்கும் ஒரே நிவாரணி ஆதார் தான். கடைசியாக அந்த ஆதாரே பயனற்றதுன்னு ஆயிடுச்சு. இத்தனை பேரும் வெவ்வேறு ஆதார் அட்டைகளை கொடுத்து எங்களை ஏமாற்றி விட்டார்கள். அங்கே அங்கே இருந்த படங்கள் வெவ்வேறு முகமைப்பில் இருந்ததுன்னு உயர்ந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்கிற பல்கலைக்கழகத்தில் இதை கண்டுபிடிக்க முடியலன்னா அப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. இது எத்தனை நாளா நடந்திருக்குது? அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து நடக்குது, தொடர்ந்து நடக்குது. இதுல இன்னும் கொடுமை, மாரிச்சாமி முரளிபாவன் ரெண்டு பேரும் 6 ஆண்டுகளா ஓமன் நாட்டில வேலை செய்கிறார்கள், அவர்கள் இந்த பொறியியல் கல்லூரியில வேலை செய்யறதா சம்பளம். இந்த பொறியியல் கல்லூரியின் உரிமையாளர்கள் யார்? இன்றைக்கு அமைச்சரவையில் இருக்க பிறந்தகையில் ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வம், பெருமதிப்பிற்குரிய பிறந்தக ஐயா துரைமுருகனுடைய கல்லூரி, நம்ம ஐயா சட்ட மேதை ராமராட்சி நீச்சி நாயகன் இருக்குதா இல்ல, அவருடைய கற்பக விநாயகம் ஐயா துரைமுருகனுடைய கிங்ஸ்டன், எல்லாம் ஒரு தொலைக்காட்சி ஒரு வலையொலி யாவனும் வாயிலிருக்கல. அந்த 24 இன்ட்டு இந்த தமிழ் தொலைக்காட்சி ஒன்று மட்டும்தான் போடுது, 24x7 தமிழ், அதில் மட்டும்தான் ஒரு தம்பி பேசிட்டுருக்கான், அவர் ஏமாத்திருக்காரு இவர் ஏமாத்திருக்காருன்னு. அவன் இருக்கானோ நாளைக்கு வேலையை விட்டு தூக்குறாங்களோ என்ன இளவோ. எவ்வளவு வசதியாக இதை பற்றி பேசாது, ஒரு வலையொலி ஒரு தொலைக்காட்சி பொது விவாதத்துக்கு எடுத்தது உண்டா? இதைவிட கொடுமை இந்த நாட்டில் உண்டா? நீ இதெல்லாம உனக்கு பிரச்சனை, நீ ஆடியோ வெளியீடு உட்கார்ந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது, எஸ்பி ஏசி டிசிஆர் எதுக்கு?
சீமா யார்கிட்ட என்ன பேசுறான், எங்க ஏச்சியை துப்புறான், எங்க இறங்கி ஓரத்தில் நின்று ஒண்ணு கிடிக்கிறான், உன் வேலை மயிராடாது மயிராடா. திடீர்னு வெண்ணமைய வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம், ஏன்டா புடுங்கிகள அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில போய் நின்று இந்த எழுதி காளியம்மா காளியம்மான்னு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே. ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா, அது உனக்கு என்ன மசுருக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, இது என் கட்சி பிரச்சனை. பெத்ததாயிரே சுமாரமா வாய முடிட்டு பேசாம இருக்க மாட்டியா அப்படிங்கிறோம். ஆத்தாளப்பேன் பேச்சே கேட்காதனாலதான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், இல்லைன்னா மீட்டில் இருந்து ஓய்வு விட்டுருப்பேன், இல்ல வாத்தியாரா போயிருப்பேன் சொந்தக்காரங்க மாதிரி. கேளு என்னத்தையாவது பேசுறது, ஆடியோ ஐயோ சீமான ஒழிச்சு போடுவான். டே நீனும் தான் ஒன்னா பேசி பார்த்த, 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்த, அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிருச்சு, கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ற. அப்பா நான் அப்படி போவேன் சலைய சீமாண்டி சீமாண்டின்னு, ஒரு சிடுமுஞ்சி நினைச்சா இவன்ட்டு ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்க அப்படின்ட்டு. அப்படிதான் என் தம்பி கார்த்திக்கு பர்சனல் அட்வைஸ் அஸ் எ எல்டர், யூ டோன்ட் வரி பி ஹாப்பி. அவன் நம்ம முதுக நோண்டி அழுக்க மோந்து பாக்குறவன், அவன் மோந்து பார்த்துட்டு நீனு கொஞ்சம் மோந்து பாரு, நீனு கொஞ்சம் மோந்து பாரு. அயோக்கியப்பு எதை பேசுறது, எது சமூகத்துக்கு பிரச்சனை, எது அவசியம், இதை வெக்கம் இல்லாம மானம் இல்லாம பேசிட்டு, யார் யாரை வச்சிருக்கா, எந்த நடிகை யாரோட போறா, அவளுக்கு 10 லட்சம் இவன் தான் வாங்கி புரோக்கர் ஏஜென்ட் இந்த மாதிரி, அவள் அந்த நடிகை அந்த இதை வச்சு இதை வச்சு உங்களுக்கா எப்படி அவங்க பிள்ளை பொண்டாட்டி ஆத்தாலும் சோறு போடுறா அவங்களுக்கு மானம் கட்டணே. சி து என் தங்கச்சி சொல்லிச்சுல பேசுறது பெருமாள் ராமர் கேட்கறது ராமாயணம் இடிக்கிறது பிள்ளையார் கோயில் பெருமாள் கோயில் மாதிரி, படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி, பேசுறது பெரியாரு அப்புறம் இங்கே போடுறதெல்லாம் கேவலமா பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது. அவனுக்கு ஒன்றும் கிடையாதுரா, 23 மீனவனை கைது செஞ்சு போனானே பேசுனானா பேசுனானா, ஒருத்தனை பேச சொல்றா தமிழ்நாட்டின் தொல்லியல் ஆய்விற்கு எதற்காக சமஸ்கிருதம், ஏண்டா தீமானம் தவிர ஒருத்தனும் கேட்கல, எதுக்கு தோண்டி பார்த்தா கீழடியில தெரிந்த எழுத்து, அங்க இருந்த எழுத்து ஓடுகள்ல அங்க இருக்கிற ஆவணங்கள்ல இருந்த எழுத்து தமிழ் எழுத்தா சமஸ்கிருதமா, உனக்கு மனசு வருதாடா? தமிழனின் தொன்ம நாகரிக சுவடு சான்று என்று சொல்ல உனக்கு வாய் வர, திராவிட நாகரிகங்கிற இந்திய பண்பாடுங்கிற ஏதரா திராவிட அன்னைக்கு சொல்ல எதுரா, இந்தியாங்கிற நிலப்பரப்பு எது நாடு எதுரா சொல்ல எதுரா, 2500 ஆண்டுக்கு முன்னாடி ஏது, 600 ஆண்டுக்கு முன்னாடி ஏது, 1800 தான் கன்னடம்ங்கிற மொழியே உருவாகுது, நீ சொல்றபடி திராவிட மொழின்னு வச்சா கூட. அதுக்கப்புறம் கீழே என்ன, சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும், திராவிட மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும். வாட திராவிட மொழி எதுன்னு சொல்ற, எது எது திராவிட மொழி, என் தாய் நிலத்தை தோண்டி ஆய்வு செய்வதற்கு திராவிட மொழி எதற்கு, சமஸ்கிருதம் எதற்கு, 40 உப்பு மூட்டை அனுப்பியிருக்கியே பாராளுமன்றத்திற்கு மானம் கட்டு, நீங்க போன தடவை 39 உப்பு மூட்டை தூக்கி போடுவாங்க அப்புறம் முடிஞ்சவனே ஏத்தி விடுவாங்க வண்டியில, ஏத்தி இறக்குறதா 5 வருஷம் போயிருச்சு, இப்போ அதே ஏத்தி இறக்குவாங்க. எல்லாம் பேசுற தமிழ் பேசுறது, அது பேசுற எல்லாம் பேசுற, இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் முகப்பிலே சமஸ்கிருதத்தில் ஆங்கிலத்தில் இந்தியில் கல்வெட்டிருக்கிறது. ஏன், உலகத்தின் முதல் மொழி தமிழ், இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று பிரதமர் அவர்களே அவ்வளவு பேசினீங்களே, ஏன் என் தாய்மொழியில் அங்கு கல்வெட்டு இல்லை என்று ஒருத்தன் கேட்கல சீமானை தவிர, ஏன் ஏன் கேட்கல, ஏன் கேட்கல, எவ்வளவு கொடுமை பெரு, கேட்க மாட்டார்கள். அங்க எதுக்கு சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு இருக்குது, அங்க எதுக்கு இங்கிலீஷ்ல இருக்குது, இந்தியில இருக்குது, வச்சுக்க என் தாய்மொழியில் இருக்கணும்ல. உலக நாடுகள்லாம் போனா உலகத்தின் முதல் மொழி மூத்த மொழி தமிழ், எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை, பேச தெரியுதுல்ல, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம், பேச தெரியுதுல்ல. அப்போ யாராவது கேட்டிருக்காங்களா பேர், கேட்க மாட்டார்கள். இன்றைக்கு நீ எங்களை தவிர்த்து விட்டு போவாய், ஆனால் ஒரு நாள் நான் கூண்டுக்கள் நின்று கூவுவதால் என்னுடைய குரல் உனக்கு கேட்கல, ஒரு நாள் நான் கூரை மேலே ஏறி நின்று கூவுற காலத்தை நாங்கள் உருவாக்குவோம்.
அப்ப நீ என்னை தவிர்த்து விட்டு தள்ளி விட்டுலாம் போக முடியாது. நீ பதில் சொல்லிதான் யோசிச்சு பாரு, எவ்வளவு தூரம் நம்மளை ஏமாத்தி நகர்த்துறாங்கன்னு பாரு. சட்டம் ஒழுங்கு, சட்டம் இருக்கு ஒழுங்கா இருக்காங்கிற கேள்விதான். சட்டம் இருக்கு ஒழுங்கா இருக்கா? 31 நாள்ல 30 நாள்ல 133 கொலைகள். தம்பி ஆம்ஸ்டாங் படுகொலை 134. அதுக்கு பிறகு நம்முடைய பாலகிருஷ்ணன் இந்த மாதிரி நிறைய நம்ம கட்சி பிள்ளைகள் நிறைய பேர், அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கொலை, வீட்டுல உள்ள புகுந்து கொலை, ரோட்ல நடந்த கொலை. எந்த கொலையாளியாவது 30 வயசுக்கு மேல இருக்கான மட்டும் பேர். எல்லாம் இளைய பிள்ளைகள், இளைஞர்கள். ஒரு உயிரை கொல்ல வேண்டும் என்கிற கொடிய சிந்தனை வருதுன்னா அவன் மனநிலை எப்படி தயாராயிருக்குன்னு பாரு. இந்த சமூகம் குற்ற சமூகமாக உருவாக்கப்பட்டு விட்டது. சிந்தனையின் விளைச்சலே சமூகத்தின் விளைச்சலே சிந்தனை. சிந்தனையின் விளைபாடுதான் செயல்பாடுதான் இது போன்ற இழி செயல்கள். அப்ப என்ன சொல்றான் ரூசோ? என்ன சொல்றான்? நீ குற்றவாளியை பிடித்து தூக்கில் போடுவதை நிறுத்து, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கில போடுன்றான். அப்ப ஒரு தலைமுறை எப்படி நீ உருவாக்கணும்? இது கொடிய செயல், இதை செய்யக்கூடாது என்கிற சிந்தனை உருவாக்கணும். அந்த எண்ணம் இருக்குமானால் அதை நீ என்கவுண்டர் பண்ணணும், சுட்டுக் கொள்ளணும், தூக்கில போடணும், சிறையில் போடணும். அப்படி நீ செய்யலையே. நிறைந்த போதையில் தான் அவர்கள் வெட்டுகிறார்கள். சான்று, தம்பி ஆம்ஸ்டாங் சொல்லும் போது ஒரு பெரிய படையோடு இருப்பார், ஒரு மாநில கட்சியின், ஒரு இந்திய கட்சியின் மாநில தலைவர். அவரை போய் அவர் வீட்டு வாசலை வெட்டி கொண்டு விடலாம் என்று அந்த சிறுவர்கள், அந்த இளைய, அந்த பிள்ளைகளுக்கு என்ன வருது என்றால், நிறைந்த போதை மயக்கத்தில் இல்லாமல் கத்தியை தூக்கி வெட்டியிருக்க முடியுமா? வெட்டுறதுல ஒரு டெக்னிக் இருக்கு. எட்டுத்தவன காலை தான் வெட்டுவான், எட்டுத்தவன காலை தான் வெட்டுவான். ஏன் காலை வெட்டுவான்? ஓட முடியாது. அப்புறம் மற்றவன்லாம் வெட்டிடுவான். எதையெல்லாம் மற்றவன் கண்டுபிடிக்கிறான், இவன் எதை கண்டுபிடிக்கிறான்? எத்தனை குலைகள் ஐயா! எடப்பாடி பழனிசாமி தகவல் உரிமைச்சட்டத்தில் கேட்கிற 200 நாட்கள்ல, இந்த 2004ல் மட்டும், 24ல் மட்டும் 595 கொலைகள். இன்னும் 24 முற்று பெறல, அதுக்குள்ளே 595 கொலைகள். அது கேளுங்க சட்ட அமைச்சர், அதுக்கு எப்படிங்க அரசாங்கம் பொறுப்பு? எதுக்கு தாங்க நீங்க பொறுப்பேற்பீங்க? கள்ளச்சாராய சாவுக்கு எல்லாரும் போய் பார்த்தீர்களே, ஏன் எங்க மீன மலைச்சாமி சாவுக்கு ஒரு முத்தம் கூட போய் பார்க்கல? ஏன் அவன் போகும்போது அங்க தண்ணீருக்கு பதிலாக கள்ளச்சாராயத்தை ஒரு போத்தலை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு செத்து கரவதிங்கன்னா ஒரு வேலை போய் பார்த்துருப்பானோ என்ன? ஆனாலும் நீங்க நம்பிட்டு இருக்கிறீர்கள் ஒரு நாடு, இதுல ஒரு ஆட்சி நடக்குதுன்ட்டு. ஒரு கொடுமை எனக்கு இல்ல, உனக்கு இல்ல, யாருக்கு பாதுகாப்பு இருக்கு சொல்லு? யாருக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ற நீ? யாருக்கு இருக்கு? தங்கச்சி சொன்ன மாதிரி வழக்கறிஞருக்கு இல்ல. அவர் என்னவோ இருக்கட்டுப்பா, வெட்டி கொலை செய்வதே எப்படி ஏற்கிறது? 40 வெட்டு 50 வெட்டுன்னா என்ன மனநிலையில் சக மனிதனை வெட்டுவான்? நான் அப்ப பயணம் போயிட்டு இருக்கும்போது எங்கூர் ராமநாதபுரத்துல ஒரு விடுதியில் தங்கியிருந்த ஒரு பையன் வந்து என்னை பார்த்தான். சிறையில இருந்து இப்ப தானே வந்த, என்னடா பண்ண, ஒருத்தர் கொன்னுட்டேன், என்ன பண்ண? அதான ஒரு சின்ன பகையின கோபத்துல, இந்த சாதிய மயக்கத்துல தான் நான் பண்ணிட்டேன். என்ன பண்ணார்? அப்படியே ஓடினார்னா தண்டவாளத்தில் ஓடிட்டே இருந்தார். அப்புறம் அவரை போய் விரட்டி விழுத்தாட்டி வெட்டினண்ணே, ரொம்ப மனசு இப்போ வலிக்கு. என்னென்ன சும்மா வெள்ளரிக்காய் வெட்டின மாதிரி சதக்கு சதக்குன்னு பிளக்குதுண்ண, மனித சதை இம்பிடுத்தானே அப்படின்னா இதுதான் அது. என் தம்பி சொன்னது மாதிரி ஒரு குற்றவாளி போனால், கார்த்திக் சொன்னார் பாருங்க, குற்றவாளி போனால் அவருக்கு கொடும் தண்டனை இருக்குதுன்னே இல்லை. ஒவ்வொருத்தனும் 6 கொலை 7 கொலை 11 கொலை பண்ணியிருக்கான். திருநெல்வேலியில் 90 நாள் தான் வெளியில வந்துருவான். 90 நாள் தான், என்ன சாட்சி இருக்கணும்? இந்த நாடு ஒரு உயர்ந்த நீதியை வச்சிருக்கு. எந்த தவறும் செய், நீதி சான்று இல்லாம செய்யதான். சாட்சி இருக்கா? கேட்கும். சான்று இருக்கா? இல்ல. ரிலீஸ். நீ எவ்வளவு வேணாலும் கொலை அடிச்சுக்கலாம், எத்தனை பேரையும் வன்புணர்வு செய்யலாம், எவ்வளவு வேணாலும் கொலை செய்யலாம், எவ்வளவு வேணாலும் ஊழல் செய்யலாம். சாட்சி இருக்கா? இல்ல. விடுதலை.
அப்படி என்ன பண்றான், ஒரு 90 நாள் இருக்கான் அப்படியே ஜாலியா மாமியாருக்கு போன மாதிரி. யார் காசு? எவன் செத்தானோ அவன் ஆத்தால அப்ப அவன் சொந்தக்காரன் கொடுக்கற வரி காசு எல்லாம் உள்ள உட்காந்து சாப்பிட்டு சீட்டாடிட்டு ஜெஸ் விளையாண்டுட்டு தாயக்கட்டை விளையாடிட்டு வெளியில வருவான். வந்து வேற அசைன்மெண்ட் போட்டு திருப்பி உள்ள போவான், போட்டு திருப்பி வருவான். கூலிக்கு வேலை செய்யலாம், கூலிக்கு கொலை செய்யலாமா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்க கிழிச்சிருந்தீங்க. தண்ணீரால் நனைய வேண்டிய நம் தாய் நிலம் ஏன் ரத்தத்தாலும் கண்ணீராலும் நனைகிறது என்பதை சிந்திச்சு பாருங்க. ரொம்ப கொடுமை, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. கேட்டால் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, சட்டத்தின் ஆட்சி இருக்குது. ஒரு கேவலம், கேவலம் சொன்னது கேவலம்னா அது இவன் எங்க திசை திருப்பாங்க. இப்போ இத்தனை பேர் மீனவ மக்கள் வந்து நம்ம மனு கொடுக்குறாங்க, அதான் நீ வர்றாரு. சீமான் எங்க போறார், யார சந்திக்கிறார்? நீங்க ஒண்ணும் இல்லைங்க, ரெட்ஃபிக்ஸ் அந்த உரிமையாளர் ஃபெலிக்ஸ் டெல்லியில் இருக்கிறாருங்க, பிணை கேட்டு அவர் அணைச்சு வச்சிருந்தாரு. கொஞ்ச நேரம் அந்த அலைபேசியை தொடங்கிட்டாருங்க, ஏதோ தொடங்கிட்டார் மனைவி கிட்டே அட்டே பேச. அதை கண்டுபிடிச்சு இது டெல்லியில இருக்குன்னு போய் கைதி பண்ணி கூட்டிட்டு வர்ற நீ. ஆம்ஸ்ட்ராங்க்கு 3 முறை எச்சரிச்சா உன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு, அப்ப என்ன பாதுகாப்பு கொடுத்த? என்னை கூட தான் உலகம் புறா இருக்க மக்கள் என் சொந்த என் கட்சி பிள்ளைகள் உறவுகள்லாம் பாதுகாப்பாருங்கண்ணே பாதுகாப்பாருங்கண்ணேங்கிறாங்க. அது அவன் அதிகாரம் இல்லை அது சொல்லலாம். நீ பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டிய நீ எச்சரிச்சேன் அப்படின்னா அது என்ன என்ன மாதிரியான பணி? எப்படி பாருங்க, இப்ப வரைக்கும் குற்றவாளிகளை திரட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூடா அருணா ஜெகதீசன் தலைமையிலே ஒரு விசாரணை கமிஷன், ஒரு குழு. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையா ஆதி நாராயணன் தலைமையில் ஒரு குழு. தங்கச்சி ஸ்ரீமதி தற்கொலையா அது கொலையா தற்கொலையா விசாரிக்க 2 நீதிபதிகள் தலைமையில் ஒரு குழு. அது போக சிபிசிஐடி விசாரணை. நல்ல படித்த என் தம்பி தங்கிகள் ஆழ்ந்த அறிவார்ந்து இதை சிந்திச்சுப்பாங்க. தங்கச்சி ஸ்ரீமதி இறந்துட்டா, இது உண்மை, அது தற்கொலையா கொலையா இது நமக்கு எழுகிற சந்தேகம். ஸ்ரீமதியின் கிராமம் சின்னது, அவ படித்த கல்லூரி பக்கத்தில். இதை விசாரிக்க எத்தனை காலம் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம்? அறிவார்ந்த பிள்ளைகள் தமிழ் சமூக சொந்தங்கள் சிந்திச்சுப்பாங்க. எத்தனை நாள் எடுத்துக்கலாம்? காவல்துறை விசாரணையில் என்ன பிரச்சனை? சிபிசிஐடிக்கு மாத்திரம், இந்த மாத்திரம்னாவே ஏன் மாத்திரம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். மாத்தியாச்சு. எவ்வளவு நாள் விசாரணை? இன்னும் முடிவுக்கு வரல. 2 நீதிபதிகள் விசாரணை குழு, எங்க விசாரணை? முடிவுக்கு வரல. ஆனால் அந்த நேரத்தில் ஸ்ரீமதி வழக்கு வருகிறது, சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தருகிறது, அது தற்கொலை தான். சிபிசிஐடி விசாரணை முடியல, அறிக்கை வரல. நீதிபதிகள் விசாரணை முடியல, அறிக்கை வரல. அதற்குள் நீதிபதி அது தற்கொலை தான் என்று தீர்ப்பு சொன்னால் எங்க போயிட்டு இருக்கடா உன் நாடு, சட்டம் நீதி தீர்ப்புலாம்னு யோசிச்சுக்கணும். அவ்வளவுதான் அது. ஆமா, சொன்ன மாதிரி இப்ப சொல்லுதுங்க, இப்ப சொல்லுது நீதிமன்றம் தூத்துக்குடியில் நடந்தது அது கொடுமை, அதையெல்லாம் எப்படி சகிக்கிறதுன்னு இப்ப சொல்லு. உனக்கு தெரியுமா, அந்த செயலில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் பணி இடமாற்றம், பணி உயர்வு. இந்த பல்லப்புடுகனால ஒரு பல்வீர் சிங், அவனுக்கு பணி உயர்வு, பணி இடமாற்றம். அந்த கள்ளச்சாராய் சாவல ஒரு காவல்துறை அதிகாரியை பதி இடை நீக்கினாங்கல்ல, அவருக்கு பணி இடமாற்றம், பணி உயர்வு. சென்னையில் தலைநகரில் போக்குவரத்து துறைக்கு. இவ்வளவுதான் இந்த ஆட்சியாளர்கள், இவ்வளவுதான். 38-40 குழுக்களை போட்டிருக்கிறார் ஐயா ஸ்டாலின் இந்த 3 ஆண்டுகள்ல. ஒரு புழு கூட 2 அங்கிள் அப்படி நகரம்டா, இவன் போட்ட குழு ஒன்று கூட நகரது. நீட்டுக்கு எதிராக, நீட்டுக்காக விசாரணை செஞ்ச நீதிபதி ஐயா கொடுத்த அறிக்கை என்னாச்சு? அம்மா அருணா ஜெகதீசன் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்காக விசாரித்து தாக்கல் செய்த அந்த அறிக்கை என்னாச்சு? இவர்களை மாறி ஒரு கொடுங்கோளர்களை நீ என்னைக்கு சந்திக்க முடியாது. நீ தம்பி கார்த்திக் சொன்ன மாதிரி மின்கட்டண உயர்வு, மின்கட்டண உயர்வுன்றோம், அது எதை நோக்கி நகருதுன்னு பாரு. இப்ப குறிப்பா இப்படி பாரு, பேருந்தை அரசு போக்குவரத்து, அரசு பேருந்தை தனியார் மயப்ப தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குற டெண்டர், ஏன் இப்படி கேள்வி? ஏன் நட்டத்தில் போகுது, தனியார் எடுத்து என்ன பண்ணுவார்? அவர் லாபத்தில் இயக்கிடுவார். இது மாதிரி ஒரு வேலை திட்டத்தை எங்க பத்திரிக்க
ஒரு ஒற்றை முதலாளி லாபத் நட்டத்தில் இழப்பில் இருக்கிற போக்குவரத்தை எடுத்து லாபத்தில் நடத்திவிட முடியும். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் அரசால் அதை லாபகரமாக நடத்த முடியாது என்றால் ஏன்னா தனியார் கொடுத்துடணும். தனியார் கொடுக்கும்போது என் மாணவ பிள்ளைகள் கொடுக்குற இலவச பஸ் பாஸ் இருக்குமா? எடுத்துருவியா? பெண்களுக்கு கொடுத்துருக்க இலவச கட்டணம் இருக்கு, அது இருக்குமா? எடுத்துருவியா? என்னுடைய அருமை சகோதரன், ஈரோட்டில் இருந்து ஒரு மூத்த பத்திரிகையில், புகழ்பெற்ற பத்திரிகையில் வேலை செய்கிற தங்கவேல் அவர்கள், அவருடைய மனைவி என்னுடைய தங்கை பணி இடமாற்றத்துக்கு வந்திருக்கிறார். அரசு பேருந்தில் போகிறோம், மகளிருக்கு இலவச கட்டணம் இல்லா பயணம். அது சொல்லுது கண்ணீரோட, ஒரு துளி கூட மதிக்கிறது இல்லை என்ன நடத்துனர்கள் எங்களை மதிக்கிறது இல்லை. காரணம் இலவசம். இலவசம் என்ற சொல்லால் நம் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளின் மானத்தை கெடுத்து அவமானப்படுத்தியதான் மிச்சம் இந்த அரசு. அது தனியார் எதை நோக்கி நகர்கிறது என்று பாருங்க. இப்ப இப்படி பாருங்க, அதானி தமிழ்நாட்டுக்குள் வந்தார். உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர், இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர், மோடி அவருடைய நெருக்கமான நண்பர். அவர் தமிழ்நாட்டுக்குள் வந்தார். யாரை சந்திக்க வந்தார், எங்கு வந்தார், எந்ததற்காக, யாரை என்ன நோக்கத்திற்காக சந்திக்க வந்தார், இது ஏதாவது ஒரு அறிக்கை, ஒரு தகவல், ஒரு தொலைக்காட்சி பேசியது, வாடகை வாயிகள் பேசியது, ஏதாவது ஒன்று இருக்க. இப்ப எதுக்காக, எதற்காக வந்தார்? அதான் நீ நினைச்சுக்கலாம், ஆட்சியில் இருக்கிறவன் கையெழுத்து போட்டான் அதனால காட்டுப்பள்ளி துறைமுகத்தை கட்டிடலான்னு. இங்க பிரபாகரன் மகன் ஒருத்தர் நிக்கிறேன், இங்க ஒரு மயிரையும் கொடுங்க. அதெல்லாம் போப்பா, அங்கிட்டு போப்பா, அது மீனவன் பிரச்சனை, அங்க இருக்கிற குடிகள் பிரச்சனை, அது என் நாட்டு பிரச்சனை, என் நிலம் சார்ந்த பிரச்சனை, என் இனம் சார்ந்த பிரச்சனை. இருக்கிற துறைமுகத்தில் என்ன பிரச்சனை? விளக்கு. இருக்கிற விண்ணூர்தி நிலையத்தில் மீனம்பாக்கத்தில் என்ன பிரச்சனை சொல்லு, அதுக்கப்புறம் நீ பறந்துருட்ட போ. எதற்காக வந்தார் அதை சொல்ல ஏன் இந்த அரசு தயங்குகிறது? எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆட்சி முறை நடந்து கொண்டிருக்குன்னு ஒண்ணு இல்லை. இப்ப இங்க இருக்குல்ல, பயன்படுத்துகிற மின்சாரத்தை அளவிடுகிற பெட்டி இருக்குல்ல, எத்தனை அழகு மின்சாரம் பயன்படுத்தி இருக்கணும் அளவிடுகிற அந்த பெட்டி, அந்த கருவி பொருத்தி இருக்குல்ல, அது அதானியோட. இது மின் உற்பத்தி ஆற்றதுக்கு தம்பி கார்த்திக் மருத்துவரை தான் பேசினார். அரசியலத்தில் இருப்பதை விட அதிக மின் உற்பத்தி திட்டங்கள் தனியார் முதலாளிகிட்ட, மத்திய மாநில அரசு கிட்ட இருப்பதை விட அதிக மின் உற்பத்தி திட்டங்கள், மின் உற்பத்தி நிறுவனங்கள், நிலையங்கள் தனியார்கிட்ட. உற்பத்தி தனியார்கிட்ட வந்த போது விநியோகம் தனியார்கிட்ட வர எவ்வளவு நேரம் ஆகும்னு யோசிச்சு பார்த்தேன். இப்ப பெட்டி வந்துருச்சு, எல்லா வீட்டுக்கும் அவன் தான் பொருத்துறான், அதுல எழுதிருக்கு பாரு அதானின்னு இருக்கும், இருக்கா இல்லையா? இருக்கு. மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார்கிட்ட கொடுக்க இழப்பு இழப்புன்னு காட்டுவார்கள். எப்படி போக்குவரத்து என்ன சொல்றாங்க, நட்டத்தில் ஓடுது, மின் உற்பத்திக்கு 150,000 கோடிக்கு மேல இழப்பு, கட்டணம் உயர்ந்து கொண்டே இருக்கு. உயர்த்துங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்க நேர்மையான நிர்வாகி, சிறந்த தலைவர், விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்பாக இந்த மின் கட்டணத்தை உயர்த்தி இருந்தால் உங்களை பாராட்டலாம். அந்த பாட்டை வச்சு ஓட்டிட்டாங்க ஒரு 10-15 நாள், அது கைது இது கைது சண்டாளன்னு பாடக்கூட பாடல, பாடல விடு, வேற பாட்டு பாடுவோம். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி பாடம் என்னது, கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட கருணாநிதி,
அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடும் சனிகாரன் கருணாநிதி. எப்படி இந்த பாட்டு இன்னையிலிருந்து உலக புகழ் பெறும்? பல பேருடைய அழைப்பு ஒளியா இருக்கும். என் மேல ஒரு வழக்கப்படு, ஓடு வா. என் செல்போன் எடுத்து பாரு, உங்களை குளத்தவங்கம்மானு பேசினதான் இருக்கும். எடுத்தோன்னா பாரு, அதாவது சேட்ட மயிர் தானே. எதுக்கு படிச்சா, எதுக்கு வந்தா அந்த வேலை. இப்ப இந்த அதிகாரம் மேலிடம் சொல்லிருச்சு, எதிரா அவங்க மேலிடம், பல மேலிடம் கீழிடமா இருக்கிறாப்ப. போய் பீச்சில் போய் பாரு, மேலிடம் கீழிடம். வரலாற்றின் கால சக்கரங்கள் சுரண்டு கொண்டுதான் இருக்கிறதுங்கிறார் எங்க தலைவர். இன்னைக்கு மேல இருக்க, நான் வீதியில இருக்கேன். ஒரு நாள் நீ வீதியில் நிற்ப, நான் மேல நின்று நீ கத்திக்கிட்டு இருப்ப, நான் அங்க இருப்பேன். ஐயோ அப்படி பேசிட்டாரு. ஐயோ அவர் எவ்வளவு பெரிய புனிதர். அவர் எப்படி கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணின் நிழலை தொட்டறிய மாட்டார். தமிழ்நாட்டு பாட நூல்ல இருக்கு சண்டாளன். சண்டாளன்னா யாரு? நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர், தாயை நிந்தித்தவன், தந்தையை வெறுத்தவன். இதெல்லாம் சொல்றாரு, அது அது ஒரு இழி சொல். சரி வேணா விட்டுருவோம், இன்னையிலிருந்து சண்டாளன்னு பாடாதீ, கொடும் சனியன்னு பாடுங்க, பாடிட்டு போங்க. வேற ஏதாவது வரி வேணா கேளுங்க, எழுதி அனுப்புறேன். நாட்டுக்கு இதெல்லாம் பிரச்சனைங்க, இவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை. இந்த நாடு அனுபவிக்கிற பெரிய மீனவர் படுகொலை காரணமே இவங்க தாங்க. கச்சத்தீவை எடுத்து கொடுத்துட்டு கொடுத்தவன் காங்கிரஸுங்க. கொடுக்கும்போது கூட நின்று வேடிக்கை பார்த்தது திமுகங்க. ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு ஓட்டை வாங்கிட்டு மஞ்சள் குளிச்சுட்டு இருக்கோம். 400 டிஎம்சி வந்துகிட்டு இருந்ததுங்க கர்நாடகாலேருந்து நமக்கு தண்ணீர். 400 டிஎம்சி, அது பத்தாவதுன்னு வழக்கு போட்ட பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர், அம்மையார் இந்திரா காந்தி பிரதமர். அப்போ 350 பயன்படுத்தி ஆட்சியை களைச்சி விடுகிற ஒரு முறை இருந்தது. அதில் களைச்சி விட்டுருவாங்கன்னு தான் கச்சத்தீவு கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தார், பொறுமையாக இருந்தார். ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான தொண்டனை கூட்டி மாநாடு போடுற நீங்கள் ஏன் கச்சத்தீவை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் போல ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்யுது. அன்னைக்கு இந்திய நாடாளுமன்றத்துக்குள் பேசின ஒரே மான தமிழன், மரத்தமிழ் வீரன் எங்க தாத்தா மூக்கையத்தவர் மட்டும்தான். ஒருத்தனும் பேச, உங்க தந்தை இந்திய நிலப்பரப்பில் ஒரு பகுதி எடுத்து சீனாவுக்கு கொடுத்து வரலாற்று பெரும் துரோகம் செய்தார். அதை போலவே நீங்கள் என்னுடைய தொகுதியான ராமநாதபுரத்துக்கு சொந்தமான கச்சத்தீவை எடுத்து கொடுத்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை செய்கிறீர்கள் இந்திரா காந்தி என்று பேசிய பெருமகன் நம்முடைய தாத்தா அவர்கள் தான். இது என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஒரு டிஎம்சிக்கு நம்ம முட்டிக்கால் போட வேண்டியிருக்கு. இப்படி பெரும் வெள்ளம் பெஞ்சு பெருக்கெடுத்து ஓடினாலே ஒழிய நமக்கு அவன் தண்ணி தர தயாரான. நிதி ஆயோக்கு நிதி தரல, போகல, கோபம் நான் வரவே இருக்கிறேன், போகல. அந்த ஆண்மைத்தனத்தை, அந்த வீரத்தை, அந்த கோப உணர்வை, அந்த ஆத்திரத்தை நாங்கள் மதிக்கிறோம். நிதி தரவில்லை என்று கோபப்பட்டு நீங்கள் நிதி ஆயோக்கு கூட்டத்துக்கு போவதை தவிர்த்த பெருந்தகையே, ஒரு சொட்டு நீர் தர முடியாது என்று சொல்லும் போது உன்னோட கூட்டமில்லை, உனக்கு ஒரு சீட்டுமில்லை என்று கோபித்துக் கொண்டு இந்திய கூட்டணியிலிருந்து வெளியே வராது. ஏன்? இதுக்கு பதில் உண்டா? யார் சொல்லுவா? உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்பீங்க. நீங்க இப்படிதான் ஒரு குரல் கொடுக்கிறதா? வரல வெள்ளன் கொட்டு போன்னு போயிடுவா. குளத்தோட கோவிச்சுட்டு குளிக்காம போனா நாத்தம் யாருக்குன்னு யோசிச்சு. நீ வீரனா இருந்தா அங்க போய் ஏ என்னுடைய வரிவாரவா எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து வச்சுக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்க, நீ குடுன்னு கேட்கணும்ல. நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு ஏன் கொடுத்த? அவங்க கூட்டணி தேவையில்தான் உன் ஆட்சியை காப்பாற்றணும், அதுக்கு நீ லஞ்சம் கொடுக்குற அப்படின்னு பேசி கரிச்சு தந்த உரிமையை பெறாம நான் போகல. ஏன் போகல? பேசுறதுக்கு ஒன்றும் தெரியாது, அங்கே போய் நான் என்ன பேசுறது?